ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யூஸ்ஃபுல் சமையல். இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம் அப்படின்னா, பீஸா. பீஸா ஈஸ்ட் இல்லாமல், சீஸ் இல்லாமல், மைக்ரோ ஓவன் இல்லாமல் எப்படி ஈஸியாக செய்யலாம்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். என்னென்ன பொருள் தேவைன்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேவையான பொருள்லாம் பார்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். மைதா மாவு ஒரு கப் எடுத்துருக்கேன். தயிர் கொஞ்சம் எடுத்துக்கோங்க. சில்லி ஃப்ளெக்ஸ் கொஞ்சம் எடுத்துக்கோங்க. கீ 2 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. பால் 1 டம்ளர். டொமேட்டோ கெச்சப் கொஞ்சம் எடுத்துக்கோங்க. இது டாப்பிங்காக நான் வெஜிடபிள்ஸ் கட் பண்ணி வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த ப்ராசஸ் போயிடலாம். நம்ம மைதா மாவு எடுத்து வச்சுருந்ததை ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். அதில் தயிர் ஊற்றிக்கோங்க. ஒரு 1/4 ஸ்பூன் சுகர், அது சின்ன ஸ்பூன், அதனால தான் நான் சொல்கிறேன். அதில் 1/4 ஸ்பூனில் அதுலேயும் 1/4 ஸ்பூன் பேக்கிங் சோடா, அதுலேயும் 1/4 ஸ்பூன் பேக்கிங் பவுடர், கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. எல்லாம் சேர்த்து நம்ம கலரி விட்டுக்கலாம். கலரி விட்டதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பிசைஞ்சுக்கோங்க. இந்த மாதிரி பிசைஞ்சதுக்கப்புறமா ஒரு 1/2 ஹவர் அப்படியே டிஸ்டர்ப் பண்ணாமல் வச்சுருங்க. மூடி வச்சிடலாம். நம்ம ஒரு 1/2 ஹவர் கழித்து பார்ப்போம். அடுத்த ப்ராசஸ் பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். கடாயை சூடு பண்ணி நம்ம எடுத்து வச்சுருந்த 2 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். நெய் சூடானதும் 1 ஸ்பூன் மைதா மாவு சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதில் பச்சை பாடை போகிறவர்களும் நல்லா கலரி விட்டுக்கோங்க. இது வந்து நம்ம ஒயிட் சாஸ் செஞ்சுக்கிட்டு இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பச்சை வடை போயிடுச்சு. இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக பால் சேர்த்துக்கலாம். 1 டம்ளர் பாலும் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிடுவோம் ஃப்ரெண்ட்ஸ். கலரி விடுங்க. கட்டி தட்டாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். கட்டி ஆயிடுச்சு. நம்ம இன்னும் கொஞ்சம் பால் சேர்த்துக்கலாம். லங்ஸ் எதுவுமே இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ். திரும்பவும் கட்டியாச்சு. நம்ம ஒரு டம்ளர் ஃபுல்லாகவும் ஊற்றியாச்சு ஃப்ரெண்ட்ஸ் பால். இப்போ நல்லா சேர்த்துக்கோங்க. ஸ்மூத் பேஸ்ட்டாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நமக்கு ஒயிட் சாஸ் ரெடி ஆயிடுச்சு. இதில் நம்ம கொஞ்சம் பெப்பர் தூளும் உப்பும் சேர்த்துக்கலாம். மிக்ஸ் பண்ணுங்கள். அவ்வளோதான், ஒயிட் சாஸ் ரெடி ஆயிடுச்சு. நம்ம இப்போ இதை பவுலில் மாற்றிக்கலாம். பீஸாவுக்கு தேவையான ஒயிட் சாஸ் ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து நம்ம ரெட் சாஸ்க்கு டொமேட்டோ கெச்சப் எடுத்துருந்தோம்ல, அதில் சில்லி ஃப்ளெக்ஸை சேர்த்துக்கோங்க. இப்போ நம்மளுக்கு ரெட் சாஸும் ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஒயிட் சாஸ், ரெட் சாஸ் ரெண்டுமே இப்போ நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. அடுத்த ப்ராசஸ் போகலாம். நம்ம இதில் தான் நம்ம பீஸா செய்ய போகிறோம். அதனால் இதில் நம்ம கிரீஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஹாஃப் அன் அவர் ஆயிடுச்சு. அந்த டோவை நம்ம எடுத்து பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். சாஃப்டாக ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இதை நம்ம கிரீஸ் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த தவால வச்சு ப்ரெஷ் பண்ணுவோம் ஃப்ரெண்ட்ஸ்.
இந்த மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி டோவை அதில் ஃபுல்லாக ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஃபோர்க் ஸ்பூன் வச்சு எல்லா இடமும் ஒரு ஹோல் சின்ன சின்ன ஹோல் போட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் சாஸ் எல்லாம் உள்ளே வர இறங்கும், கீழேருந்து நல்லா வேகும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம ரெட் சாஸ் செஞ்சு வச்சுருந்தோம்ல அதை நம்ம சேர்த்துக்கலாம். ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம ஒயிட் சாஸும் மேலே ஃபில் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வெட்டி வச்சுருந்த வெஜிடபிள்ஸை நம்ம அதில் அரேஞ்ச் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து ஆனியன், கேரட், கேப்சிகம், டொமேட்டோ இதுதான் நான் எடுத்து வச்சுருந்தது. உங்ககிட்ட என்ன வெஜிடபிள்ஸ் இருக்கோ அதை நீங்கள் சேர்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ மேலே பெப்பர் தூளும் கொஞ்சமாக சால்ட்டும் சேர்த்துக்கோங்க. ஆரிகானா இருந்ததுன்னா அதுவும் நீங்கள் சேர்த்துக்கோங்க. சில்லி ஃப்ளெக்ஸ் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த தவாவை நான் வந்து ஒரு 10 நிமிஷம் ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். அது மேலே நம்ம இந்த ஃபேனை வச்சிடலாம். க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. ஒரு 20 மினிட்ஸ் அப்படியே டிஸ்டர்ப் பண்ணாமல் அது வச்சிடலாம். இப்போது 20 மினிட்ஸ் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். நம்ம எடுத்து பார்க்கலாம் ரெடி ஆயிடுச்சான்னு. சூப்பராக பீஸா ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். நம்ம பிளேட்டில் மாற்றிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். வீட்டிலே ஈஸியாக எவ்வளோ பீஸா செஞ்சிட்டோன்னு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அவன் இல்லாமே தவாலே செஞ்சிட்டோம். இப்போ கட் பண்ணி காட்டின பாருங்கள் எப்படி இருக்குன்னு. சீஸ் இல்லாமல் ஒயிட் சாஸ் வச்சு நம்ம எவ்வளோ அழகாக பீஸா செஞ்சிட்டோம்னு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக இந்த பீஸா உங்களுக்கு பிடிக்கும் நம்புகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், உள்ளே நல்லா வெந்திருக்கு, பின்னாடியும் கருகாமல் சூப்பராக வெந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ். பீஸா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக இந்த பீஸா உங்களுக்கு பிடிக்கும் நம்புகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு சூப்பரான வீடியோவில் சந்திப்போம் ஃப்ரெண்ட்ஸ். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.